தெய்வ கட்டாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த பெயர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். பெயர்கள் பார்த்தீங்கன்னாக்க, கல்யாணராமன் ஒரு பேரு, ராஜாராமன் ஒரு பேரு, சீதாராமன் ஒரு பேரு, தசரத ராமன் ஒரு பேரு, சிவராமன் ஒரு பேரு, சரி பரசுராமன் ஒரு பேரு, தெரியுதா, வேங்கட்ராமன் பேர், என்னெல்லாம் பெயர்களில் எவ்வளவோ ராமன் தான், ராமன் ராமன் தானே முடியுது அப்படின்னு. அப்போ இந்த இவ்வளவு பெயர்களுக்கும் ஏதோ இண்டிகேட் பண்ணுறாங்க, அதாவது உணர்த்துகிறார்கள் என்பது பொருள். நமக்கு பொருள் புரிய மாட்டேங்கிறது. ஆனால் கண்ணதாசன் இதை வைத்து அற்புதமாக நமக்கு பாடமே நடத்தி இருக்கிறார். பாடல் மூலம் பாடம் நடத்திய ஒரு மாபெரும் கவிஞர். இதுக்கு உண்டானதுக்கும் இதை டிஎம்எஸ் சொல்லியிருக்காரு என்கிட்ட, அடியன் கிட்ட. ஒரு தடவை கண்ணதாசன் போயிட்டு இருக்கார், வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்ருக்கார். வேர்க்கடலையே ஒரு பேப்பரில் மடித்து அப்படி கட்டி கொடுத்துருக்காங்க. அது வாங்கி சாப்பிட்டவர் அதில் பார்த்தாக்க ஒரு தகவல் இருக்குது, ஒரு தகவல் அதில் அந்த பேப்பரில் அச்சடி சில தகவல் ஒரு 10 வரின்னு வச்சுக்காங்களே அச்சடிச்சிருக்கு. ராமாயணம் ராவண சம்ஹாரம் முடிஞ்சு சீதாராம பட்டாபிஷேகம் முடிஞ்சு இருந்தபொழுது யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாருங்கிறதுக்காக சீதாதேவியை காட்டில் கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடுன்னு லக்ஷ்மணனுக்கு உத்தரவு. ராமர் அப்போ சிம்மாசனத்து மேலே உட்காந்துக்கிட்டா அப்படியா, லக்ஷ்மணா அப்படின்னா, மன்னா, அப்போ அண்ணா இல்லை மன்னா தான், மன்னா சீதாதேவி கொண்டு போய் வனத்தில் விட்டு விட்டு வந்துவிடு. பாய தரக்கல லக்ஷ்மணனும் கொண்டு விட்டு விட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்தாக்க ஒரு ராமர் ஒரு பக்கமாக உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு. இப்போ அண்ணா அண்ணா ஏன் அழுகிறீர்கள், நீங்கள் சொல்லித்தானே என் அன்னையை கொண்டு போய் நான் காட்டில் விட்டு விட்டு வந்தேன். நான் சொல்லலடா என்ன, நான் சொல்லல, என்ன அது நீங்க தானே சொன்னீங்க, சொன்னவன் ராஜாராமன், அரசன் அரசன் மன்னன் எவழி மக்களை வழி அவ்வளவு தானே அப்படி. ஆனால் இப்பொழுது அழுபவன் மன்னன் அல்ல, சீதியினுடைய கணவன் சீதாராமன் அழுகின்றேன் அப்படின்னு அதுல ஒரு தகவலை பார்த்தாரு. அந்த ரெண்டு இங்க ராஜாராமன் மன்னன் சீதாராமன் சீதியினுடைய கணவன் அவ்வளவுதான். அதுல ஒரு சின்ன கதை வடிவமாக 10 வரியில் எழுதி வச்சிருக்கு. பார்த்தார் மனுஷன் வியந்து போனார். பாட்டு எழுதணும், என்னது லக்ஷ்மி கல்யாணங்கிற படத்துல பொண்ணு பார்க்க வராங்க, இந்த பொண்ணு பாடுது, இது என்னையா, அது கண்ணதாசனுக்குன்னு ஒரு வழிமுறையா பா. அந்த இடத்துல ராமன் எத்தனை ராமனடி, இதெல்லாம் பி சுசீலா தான் பாடணும். பி சுசீலாவெல்லாம் தமிழ்நாடு செய்த தவ பயன் அந்த குரல் பா. அதை வெளியில பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுடன் அடியேன் நன்கு நெருங்கி பழகியவன், அவர்களை வைத்து பல நிகழ்ச்சிகளை தொடங்கி இருக்கிறேன் அடியேன். பல பத்திரிகைகளையும் அவங்கள வச்சுதான் அடியேன் தொடர்ந்தேன். டிஎம்எஸ் வச்சு ஒரு 200-290 எபிசோடு, அதிலும் அவர்களை கூப்பிட்ட பொழுது மறுக்கவே இல்லை, நான் வரேன் பரசுராமன். எவ்வளவு குடிப்பீங்க, வண்டி அனுப்புவீங்களா, எந்த கேள்வியும் கேட்கல. அப்படிப்பட்ட பி சுசீலா அங்க அந்த ராமன் எத்தனை ராமனடே அந்த பாட்டை ஆரம்பிக்கும் பொழுது, ஏன்னா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இல்லையா, அதான் அந்த பாட்டு இவர் எழுதினதா இசையமைச்சதா பாடினதா நடிப்பா பா. கூட்டு குடும்பமா, திரைப்படங்களில் கூட கூட்டு குடும்பமாக இருந்து வெளிப்படுத்தினார்கள், அதனால்தான் அதெல்லாம் இன்னைக்கு நிற்கிது. அப்படி அந்த பொண்ணு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நான் பாடணுங்கிறதுக்காக ராமன் அப்படின்னு. அதே பல்லவி அனுபலவி முடிஞ்சு சரணம் போகும்பொழுது வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மூர்த்திக்கு ஒரு இங்க அது பாட்டுல போயிட்டு இருக்கு. கடைசியில் முடிவில்லாதவன் அனந்த ராமன், அதோட இல்ல, ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம்
ராமனின் கைகளில் நான் அபயம், நான் அபயம்ங்கிறது நான் அபயம்னு சேர்த்து பாடுவாங்க பி சுசீலா. என்ன அது, ராம ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம், ராமனின் கைகளில் நான் அபயம், ராம் 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 ராம். தயவு செய்து இதை ஒரே ஒரு முறையாவது இதை கேட்கக்கூடிய அவ்வளவு பேர்களும், இந்த ஹெட்ஃபோன் இல்லை வெளியில் அந்த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, ப்ளூடூத் வெளி ஸ்பீக்கர், அதில் வச்சு கழுங்க முடிஞ்ச வரைக்கும், இல்லாட்டி எதிர்க்க வச்சுக்கோங்க அந்த ஸ்பீக்கரை. ரெண்டு காதுகளையும் சேர் போட்டுக்கிட்டு பி சிசியில் பாடுவாங்க, ராமனை உள்ள கொண்டு பதிய வச்சிருவாங்க அப்படியே நம்ம மனசில். வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்த ராமன். இன்ஃபினிட்டிங்கிறோமே, ராமனுக்கும் அளவு கிடையாது, ராமனுடைய அந்த கல்யாண குணங்களுக்கும் அளவே கிடையாது. அதனால்தான் முடிவில்லாதவன் அனந்த ராமன். ராமா ராமா ராமான்னு நாள் கூட சொல்லலாமே, என்ன குறைஞ்சு போறோம், தெரியுதா? அதனால்தான் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம், ராமனின் கைகளில் நான் அபயம் என்று சொல்லி பாட்டை முடிச்சார் சீதையின் கணவன் சீதாராமன். தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், ஜானகி கணவன் ஜானகி ராமன். இப்படி என்னென்ன ராமன், என்னென்ன விசேஷம் உண்டோ அவ்வளவையும் அழகாக பகுத்து தொகுத்து கொடுத்த ஒரே கவிஞர் கண்ணதாசன் மட்டுமே. ஆகவே கண்ணதாசனுடைய பாடல்களில் ஆழ்ந்த நுண்பொருளை உணர்வோம், இயன்ற அளவு நாம் செயல்படுத்துவோம், நாமும் உயர்வோம், நம் குடும்பமும் உயர்வோம், நாடும் உயரும். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் மாறி வழங்க வேண்டுவோம், அப்பரம்பொருள் வழங்கும்.